யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் QR கோட் ஒன்றை தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் சிறிய அறிமுகம். QR கோட் என்றால் என்ன? அண்மைய நாட்களில் உலகக்கிண்ண போட்டி தொலைக்காட்சிகளில் காண்பிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு தாத்தாவும் பேரனும் பண கொடுக்கல் வாங்கல்களை செய்வதற்கு போன் ஆப் ஒன்றை பயன்படுத்தி மேற்கொண்டிருந்தார்கள். அதன்போது ஒரு சதுர குறியீட்டை அவர்கள் ஸ்கேன் செய்து அந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த சதுர குறியீடு தான் QR கோட் என்று அழைக்கப்படுகிறது. இலங்கையிலும் தற்பொழுது முன்னணி வங்கி ஒன்று அந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு இந்த சதுர குறியீட்டை பயன்படுத்துகின்றது. அண்மைய நாட்களில் அந்த விளம்பரங்களை நீங்கள் பேப்பரில் பார்த்திருக்கின்ற. அதே போன்று நானும் எனது சேனலை விரிவுபடுத்துவதற்காக இந்த QR கோட் ஒன்றை தயாரித்து வைத்திருக்கின்றேன். உங்களுக்கும் அப்படியான தேவை இருக்கலாம். அதனை தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். URL, உங்களுடைய இணையதளங்கள், உங்களது விசிட்டிங் கார்ட், இது போன்ற உங்களது விளம்பரங்களை இவ்வாறு QR கோட்டில் தயாரித்துக் கொள்ளலாம். அதனை இப்பொழுது பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்துவதன் மூலம் எனது தொடர்ச்சியான காணொலிகளை உங்களது நோட்டிபிகேஷனில் பெறலாம். இப்பொழுது வாருங்கள், பார்க்கலாம். முதலில் கூகுளை ஓபன் செய்து அங்கே காணொலியில் காட்டப்பட்டுள்ளவாறு டைப் செய்து கொள்வதுடன் QR கோட்டை உருவாகக்கூடிய இணையதள பக்கத்துக்கு செல்லலாம். அங்கே வெவ்வேறு வடிவத்திலான QR கோட்டை உருவாக்கக்கூடிய ஆப்ஷன்கள் காணப்படுகின்றன. அவற்றில் நாங்கள் URL ஐ கொண்டு QR கோட்டை தயாரிக்கக்கூடிய ஆப்ஷனை தெரிவு செய்வோம். இங்கே காட்டப்பட்டுள்ள ஆப்ஷன்களில் சிலவற்றை உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கும். அந்த பக்கத்தில் கணக்கொன்றை ஆரம்பித்த பின்னரே அவற்றை நிறுவிக்கொள்வதற்கு உங்களுக்கு அந்த பக்கம் இடமளிக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே எனது யூடியூப் பக்கத்தினுடைய URL கோப்பி செய்து கொள்ளப்படுகின்றது. அதனையே QR கோட் உருவாக்கக்கூடிய பக்கத்தில் இப்பொழுது பேஸ்ட் செய்து கொள்ளப்படுகின்றது. பேஸ்ட் செய்து கொள்ளப்பட்ட உடனேயே அங்கே QR கோட் ஒன்று தோன்றுவதை நீங்கள் காணலாம். அதற்கு கீழே மூன்று வகையான ஆப்ஷன்கள் காணப்படுகின்றன. அதனை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். இங்கே இந்த காணொலியின் இறுதியில் எனது யூடியூப்பின் URL ஐ கொண்டு உருவாக்கப்பட்ட QR கோட்டினை வைபர் ஆப்பின் மூலம் ஸ்கேன் செய்து எனது யூடியூப் சேனலுக்குள் உள் செல்வதையும் அதனைத் தொடர்ந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதையும் காணலாம். நாங்கள் இப்பொழுது விசிட்டிங் கார்டு ஒன்றை தயாரிக்கக்கூடிய அதன் மூலம் QR கோட்டை தயாரிக்கக்கூடிய ஆப்ஷனையும் மேலோட்டமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம். இது இவ்வாறு இருக்க நாங்கள் இப்பொழுது இந்த QR கோட்டை தரவிறக்கம் செய்து கொள்வோம். தரவிறக்கம் செய்து கொள்ளப்பட்ட இந்த QR கோடானது PNG ஃபைலாக காணப்படுகின்றது. 4 நிமிட காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கொமெண்ட் வடிவில் எழுதுங்கள். அதிக அளவில் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.